ஆதரவாளிகளின் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது. தாலிபான்களின் வாட்ஸ்அப் கணக்குகளை ஃபேஸ்புக் நிறுவனம் முடக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், தாலிபான்கள் மற்றும் ஆதரவாளர்களின் வாட்ஸ்அப் கணக்குகளும் முடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், தாலிபான்களின் வாட்ஸ்அப் கணக்குகளை ஃபேஸ்புக் நிறுவனம் தற்பொழுது முடக்கியிருக்கின்றது. தாலிபான்களோட வாட்ஸ்அப் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களின் வாட்ஸ்அப் கணக்குகளும் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், தாலிபான்களின் வாட்ஸ்அப் கணக்குகளை ஃபேஸ்புக் நிறுவனம் தற்பொழுது முடக்கியிருக்கின்றது. தாலிபான்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்களின் வாட்ஸ்அப் கணக்குகளும் தற்பொழுது முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆப்கானிஸ்தானில் தற்பொழுது ஆட்சி பிடித்திருக்கக்கூடிய தாலிபான்களின் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தாலிபான்கள் மட்டுமல்லாது அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களுடைய முகநூல் கணக்குகளும் முடக்கப்பட்ட நிலையில் இன்று வாட்ஸ்அப் கணக்குகளும் தற்பொழுது முடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. தாலிபான்களின் வாட்ஸ்அப் கணக்குகளை ஃபேஸ்புக் நிறுவனம் அதிரடியாக முடக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், தாலிபான்கள் மட்டுமல்லாது அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களின் வாட்ஸ்அப் கணக்குகளையும் ஃபேஸ்புக் நிறுவனம் தற்பொழுது முடக்கியிருக்கிறது. நேற்று தாலிபான்களின் முகநூல் கணக்குகள் முடக்கப்பட்ட நிலையில் இன்று வாட்ஸ்அப் கணக்குகளும் தற்பொழுது முடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் தற்பொழுது ஆட்சியை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாலிபான்களுடைய வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. தாலிபான்களின் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக ஃபேஸ்புக் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தாலிபான்களுடைய வாட்ஸ்அப் கணக்குகளை மட்டும் முடக்கம் செய்யாமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களுடைய வாட்ஸ்அப் கணக்குகளும் தற்பொழுது முடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் தாலிபான்களுடைய ஃபேஸ்புக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அவர்களுடைய வாட்ஸ்அப் கணக்குகள் தற்பொழுது அதிரடியாக முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஃபேஸ்புக் நிறுவனம் இந்த செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆப்கானிஸ்தானில் காபூலை கைப்பற்றிய தாலிபான்கள் தற்பொழுது ஆட்சி அமைக்க தீவிரம் காட்டி வருகிறார்கள். அங்கு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தாலிபான்களின் வாட்ஸ்அப் கணக்குகளை ஃபேஸ்புக் நிறுவனம் அதிரடியாக முடக்கியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.